தமிழக அரசியலில் சற்றுமுன் ஏற்பட்ட பெரும் பரபரப்பு. அதிமுகவிலிருந்து மொத்தமாக விலக எடப்பாடியார் முடிவா? சசிகலாவின் திட்டம் வெற்றியடைந்ததா? இது குறித்து ஸ்டாலினை சந்திக்க இருக்கும் எடப்பாடி. வாங்க, அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். அதாவது, தமிழக அரசியலில் சில தினங்களாகவே சின்னம்மா சசிகலாவின் என்றி அதிகமாகி வருகிறது. சிறையிலிருந்து விடுதலை பெற்று வந்த சசிகலா முதலில் அதிமுகவை சரி செய்து விடலாம் என எண்ணி, பிறகு அது முடியாது என தெரிந்து கொண்டு அரசியலில் இருந்து விலகுவதாக அறிவித்தார். அதன் பின்னர் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்த பிறகு தற்போது மீண்டும் அரசியல் நகர்வுகளை எடுத்து வருகிறார் சசிகலா. அதன் தொடர்ச்சியாகத்தான் தினந்தோறும் அதிமுக நிர்வாகிகளிடம் தொலைபேசியில் பேசுவது, பிறகு அந்த ஆடியோக்களை சமூக வலைதளங்களில் வெளியிடுவது என ஏதோ ஒரு ராஜதந்திரத்தை கையில் எடுத்து வருகிறார் சசிகலா. அதன் விளைவாக சசிகலாவிடம் பேசிய 15 அதிமுக அமைச்சர்களை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தே நீக்கி அதிரடியாக உத்தரவிட்டது அதிமுக தலைமை. அதன் பின்னர் பாமக சம்பந்தப்பட்ட பிரச்சனையால் அதிமுகவின் நட்சத்திர உறுப்பினரான புகழேந்தியையும் கட்சியை விட்டு நீக்கி உத்தரவிட்டது அதிமுக தலைமை. மேலும் அதிமுகவின் நகர்வுகள் இப்படித்தான் இருக்கப் போகிறது என்று ஏற்கனவே கணித்துதான் அதற்கான வேலைகளில் சசிகலா இறங்கியுள்ளதாக சொல்லப்படுகிறது. ஆகவே சசிகலாவின் திட்டம் தற்போது சரியான பாதையில் நகர்ந்து வருவதாகவும், இதனால் அடுத்த கட்டமாக அதிமுகவின் மொத்த படைகளையும் அவர் வசம் இருப்பதற்கு மிகப்பெரிய திட்டத்தை தீட்டி வருவதாகவும் பேசப்படுகிறது. மேலும் இந்த விஷயம் அறிந்த எடப்பாடியோ தற்போது விபரீத முடிவாக அதிமுகவை விட்டு சில காலம் விலகி இருக்கப் போவதாக அரசியல் வட்டாரங்களில் சொல்லப்படுகிறது. இது குறித்து தற்போதைய முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து பேசி முடிவெடுக்க உள்ளதாகவும் தெரிகிறது. ஆக மொத்தம் சின்னம்மாவின் ஆட்டம் தொடங்கிவிட்டது என்றும், இனிமேதான் தமிழக அரசியலில் பல திருப்பங்கள் நிகழ உள்ளது என்றும் சொல்லப்படுகிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், எடப்பாடியாரை மீறி அதிமுகவை கைப்பற்ற நினைக்கும் சின்னம்மாவின் இந்த முயற்சி பலனளிக்குமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.